அலெக்ஸ் கோகன் அப்படின்றவர் ரீசெண்டாக ஒரு பிளாக் எழுதியிருந்தார். அவர் சாகம் தருவாயில் இருக்கிற மனிதர்கள்ட்ட போய் லைஃப்ல நான் சந்தோஷமாக இருக்கணும்னா என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கார். அந்த இன்டர்வியூவில் எல்லாரும் சொன்னதையும் கம்பைல் பண்ணி ஒரு 9 டிப்ஸாக நமக்கு சொல்கிறார். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். ஆனால் இந்த விஷயங்களை தான் சாகும் தருவாயில் இருக்கிறவங்க நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னா இப்போவே செய்ய ஆரம்பிக்கணும்னு நமக்கு சொல்லித்தராங்களாம். அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல் விஷயம், நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு தெரியுமோ தெரியாதோ, அது என்னென்னா அட்டோனாமி. அதாவது நம்ம எந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறோமோ, எப்போ செய்யணும்னு நினைக்கிறோமோ, அதை செய்கிறதுக்கான சுதந்திரம்ன்றது தான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நம்மளோட நேரத்தை நம்ம அதிகமாக செலவழிக்கிறது ஒரு ஜாபில் தான், ஒரு கரியரில் தான். ஸோ அந்த கரியரில் நமக்கு இந்த சுதந்திரம் இருக்கான்றதை நம்ம கட்டாயம் பார்க்கணும். நம்ம நினச்ச மாதிரி பெரிய பெரிய சாதனைகளை பண்ணுறோமா, நம்மளோட பேஷனை நோக்கி போகிறோமா அப்படின்றதெல்லாம் அடுத்து இருக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது, நம்மளை ஒருத்தவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நமக்கு பிடிச்ச நேரத்தில் நம்ம பிடிச்ச வேலையை செய்கிறதுக்கான ஃப்ரீடம் அங்கே இருக்கான்றதை பார்த்துக்கணும். அது இல்லைன்னா லைஃபே ரொம்ப கஷ்டமான லைஃபாக போயிடும். ஸோ இது இருக்கான்றதை நம்ம கட்டாயம் பார்க்கணும். இது இருந்ததுன்னா அதை விடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக உழைக்கணும்னு சில பேர் சொல்கிறாங்க. அடுத்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக வேணால் இருக்கலாம், எவ்வளவு சயின்ஸ் எவ்வளவு வேணால் நீங்கள் படிச்சிருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸ் லாஜிக்ஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும், ஒரு நல்ல மீனிங்ஃபுல்லான லைஃப்பை வாழணும்னா, இது எல்லாத்த விட ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். ஸோ உங்களோட ஹாப்பினஸ் அப்படின்றது ஒரு எமோஷன். ஸோ உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணமோ, உங்களோட எமோஷனை ஒழுங்காக மேனேஜ் பண்ணவும், அடுத்தவங்களோட எமோஷனை புரிஞ்சிக்கிறதுக்குமான ஸ்கில் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களால் லைஃப்பை ஒரு நல்ல லைஃப்பாக மாற்றிக்கவே முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எம்பத்தி, அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறது, காது கொடுத்து கேட்குறது, இந்த மாதிரியான ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு அதிகமான நேரத்தை செலவழிக்கணும். அடுத்து சிலர் ரொம்ப ஒரு ஃபிலாசபிக்கலான விஷயத்தை சொல்கிறாங்க. அது என்னென்னா, சந்தோஷம் ஹாப்பினஸ் அப்படின்றது ஒரு சாய்ஸ், ஒரு கண்டிஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எனக்கு இதெல்லாம் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது நடந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு கண்டிஷன் போட்டிங்கன்னா உங்களால் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். அதை இருக்கிற மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் ரெஸ்பான்சிபிள் கிடையாது, எல்லாத்தையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. ஆனால் எது நடந்தாலும் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ லைஃப்பில் இதுதான் நடக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அப்படின்னு யோசிக்காமல், எது நடந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களை சந்தோஷமான லைஃப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, என் லைஃப்பில் நான் சந்தோஷமாக இல்லாமல் போனதுக்கு முக்கியமான காரணம், என்னோடய லைஃப்பில் இருக்கிற மிகப்பெரிய ரிக்ரெட், என் குழந்தைங்க கூட நான் போதுமான நேரத்தை செலவழிக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ பிஸியாக வேணால் இருங்க, ஆனால் ஒவ்வொரு நாளும் இல்லை அப்பப்போ உங்கள் குழந்தைங்க கூட நேரத்தை செலவழிக்கிறதுக்கு க்ரியேட்டிவாக யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட குழந்தைகளுக்கு மிகப்பெரிய கிஃப்டை கொடுக்கறது தான் நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மிகப்பெரிய கிஃப்ட்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்ப அதே விஷயத்தை சொல்கிறாங்க, அவங்க கூட நேரம் செலவழிக்கிறது தான் குழந்தைங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடிஞ்ச மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேரம் செலவழிக்கிறதுனா அவங்க கையில் ஒரு மொபைலை கொடுத்துட்டு நீங்கள் பக்கத்தில் வேறு ஒரு மொபைல் வச்சுட்டு உட்கார்றது இல்லை, அவங்க கூட ஆக்டிவிட்டியை ஷேர் பண்ணிக்கிறது, அவங்க கூட சேர்ந்து ஏதாவது விளையாடுறது, இல்லை அவங்க கூட சேர்ந்து புது விஷயங்களை நீங்களும் கற்றுக்கிறது, இந்த செயல்களை செஞ்சீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் கடைசியில் பெரிய ரிக்ரெட் உங்களுக்கு இருக்காது, சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிலர் சொல்கிற விஷயம் என்னென்னா, பணத்துக்கு பின்னாடி ஓடாமல் நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான நமக்கு பிடிச்ச வேலையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தான் வேலையை செஞ்சு நிறைய பணத்தை சம்பாதிச்சாலும் அந்த அவ்வளவு பணத்தையும் செலவழிக்கிறதுக்கான நேரம்ன்றது உங்கள்கிட்ட இருக்க போகிறதில்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சுட்டு அந்த சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேலை செஞ்சீங்களோ அதை பிடிச்ச வேலையாக செஞ்சீங்கன்னா லைஃப்பில் கடைசியில் திரும்பி பார்க்குறப்ப உங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, ஜஸ்ட் உங்கள் கையில் பணம் மட்டுமே இருக்காது. இந்த இன்டர்வியூ எடுத்ததில் நிறைய பேர் பெரிய பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்க, நிறைய பணத்தை சேர்த்து வச்சுருந்தாங்க, ஆனால் சாகும்போது அவ்வளவு பணம் உங்களுக்கு தேவைப்படலைன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அதுக்காக அவங்க செஞ்ச வேலை ரொம்ப கடினமானதாகவும் பிடிக்காததாகவும் இருந்ததுனால ரொம்ப ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணாங்களாம்.
ஸோ பணத்தை நீங்கள் தேவையான அளவில் சம்பாதிச்சுட்டு பிடிச்ச வேலையை செஞ்சீங்கன்னா லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பீங்க. அடுத்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட லைஃப் பார்ட்னரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறப்ப உங்களோட கோல் என்னவோ, உங்களோட கருத்து நிலைப்பாடு எப்படி இருக்கோ, அதுக்கு சிமிலரான ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இனிஷியலாக ஆப்போசிட்டாக இருக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ஓகே இவங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்களே, இவங்க டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்களே அப்படின்லாம் தோணும். ஆனால் லாங் லாஸ்டிங் மேரேஜில் போனீங்கன்னா அந்த ஆப்போசிட்டாக இருக்கிறது நிறைய கருத்து வேறுபாடை கொடுக்கும், நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே உங்களை மாதிரியே கோல் இருக்கிற, உங்களை மாதிரியே கருத்து இருக்கிற, நீங்கள் நம்புகிற விஷயங்களை நம்புகிற ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஒரு நல்ல மேரேஜ் அமையும், ஒரு நல்ல லைஃபாகவும் அது இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து சிலர் சொல்கிற விஷயம், நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது லவ்வை விட, ரிலேஷன்ஷிப்பை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் இவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறப்ப அவங்கள்ட்ட நீ என்னோடய ஒய்ஃப் மட்டும் இல்லை, ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, என்னோடய லைஃபோட ஒரு பார்ட்னர், நீ என்னோட பாதி அப்படின்லாம் சொல்ல வேணாம், அடிப்படையில் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற அக்ரிமெண்ட்டை பேசிக்க சொல்கிறாங்க. ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் ஒரு மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் அவங்கள உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும் பார்த்தாலே போதும், உங்களோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. கடைசியாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும், அது உங்களோட மேரேஜாக இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அது எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்கோர் கீப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நீ எனக்கு இது செஞ்ச, நான் உனக்கு அதை செஞ்சிட்டேன், நீ எனக்கு இத்தனை பர்சன்ட் செஞ்ச, நான் அதுக்கு பதிலாக இத்தனை பர்சன்ட் செஞ்சிட்டேன் அப்படின்ற எந்த ஒரு ஸ்கோரும் நம்ம கீப் பண்ணக்கூடாது. எந்த ஒரு ஸ்கோரும் இல்லாமல் நமக்கு என்னெல்லாம் செய்ய தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க, அவங்க என்ன செஞ்சாலும் அதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களை தான் அந்த அலெக் புரோகனோட ஆர்டிக்கலில் படித்தேன். பட் இதை படிக்கும் போது எனக்கு டேல் கார்னிகியோட ஒரு புக் தான் ஞாபகம் வந்தது, ஹவு டு ஸ்டாப் ஒரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் அப்படின்ற ஒரு புக் பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன், டேல் கார்னிகியோட புக். ஸோ அந்த புக்கில் டேல் கார்னிகி ஒரு கவலை இல்லாத வாழ்க்கை வேணும்னா நமக்கு ரெண்டு விஷயத்தில் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். ஒன்று நம்ம செய்கிற வேலை, இன்னொன்று நம்மளோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட இந்த ஆர்டிக்கலில் இருக்கிற எல்லா விஷயமும் ரெண்டே விஷயத்தை பற்றி தான் பேசுது. ஒன்று நம்மளோட செய்கிற வேலை, இன்னொன்று நம்மளோட மேரேஜை பற்றி மட்டும்தான் பேசுது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம நல்லா தெளிவாக யோசித்து இதில் சந்தோஷத்தை தேடினா மட்டும்தான் நம்மளால் லைஃப்பை கடைசியில் சந்தோஷமான லைஃபாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.